விவசாய நண்பர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா 4x5 டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் செட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்க ட்ராக்டருடைய பிராண்டுன்னு பார்க்கும்போது மகேந்திராங்க. மகேந்திரா என்ன மாடல்னா 4x5 DA இன்ஜின் கொண்ட பூமிபுத்ரா மாடல் டிராக்டர் தாங்க. ஸோ இந்த டிராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2008 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க. டிராக்டர் வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் டிராக்டருங்க. இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பட்டன் இருக்குங்க, பேக் டயரும் ஃபுல் பட்டன் இருக்குங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படிங்களா ஊக்கு பெட்டு மட்டும்தான் இருக்குது, டாப்போ பம்பரோ எதுவுமே இல்லைங்க. இருக்கிற கண்டிஷனை அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த டிராக்டர் ஓனர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க. ஸோ ஹெச்பி கேன்சல் டிராக்டருங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் தாங்க. ஹெச்பி கேட்டகரின்னு பார்க்கும்போது 42 HP கேட்டகரி வருங்க. நெக்ஸ்ட் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தம் பக்கத்தில் இருக்குங்க. இந்த டிராக்டருக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 165000 ரூபாய் கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸடு இல்லைங்க, நேரடியாக வந்தீங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லி இந்த டிராக்டருடைய ஓனர் சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரடியாக போய் பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம பாலா ட்ரக்ஸ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் நன்றி.